குட் மார்னிங் சொல்லக்கூடாது, வணக்கம் சொல்ல வேண்டும் என அமைச்சர் பொன்முடி மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். விழுப்புரம் மாவட்டம் அமாவாசைப்பாளையம் கிராமத்தில் நவீன வகுப்பறை கட்டிடத்தை திறந்து வைத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பள்ளி குழந்தைகள் அமரும் இருக்கையில் அமர்ந்து உரையாடினார். அப்போது நன்றாக படிக்க வேண்டும் என்று மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்திய அவர், அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறிய இரண்டாம் வகுப்பு மாணவிக்கு புத்தகங்கள் பதக்கம் அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். முன்னதாக இருக்கையில் அடியில் சிக்கிக்கொண்ட செருப்பை காலில் போட முடியாமல் தவித்த போது செருப்பை எடுக்க வந்த தொண்டரை எடுக்க விடாமல் தடுத்த அமைச்சர் தானே காலில் மாட்டிக்கொண்டு சென்றது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. அமைச்சர்